ஏழு பேர் விடுதலை விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பேரறிவாளனின் தாயார் அற்புதமால் சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு ஆளுநருக்கு கடந்த செப்டம்பர் மாதத்தில் பரிந்துரை செய்தது. ஆனால் இது தொடர்பாக ஆளுநர் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்நிலையில் ஏழு பேரின் விடுதலை விவகாரம் தொடர்பாக விசிக எம்பிக்கள் தொல் திருமாவளவன், ரவிக்குமார் ஆகியோர் பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். ஏழு பேரையும் விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை மனு அளித்தனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.